முடி பேசுகிறார். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி இயர்லி மார்னிங் வந்து ஃப்ரெண்டோட வீட்டிலேருந்து வராங்க, ஊர்லேருந்து வராங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட கார் கேட்டிருந்தோம், பட் அவரோட அன்ஃபார்ச்சுனேட்டாக அவரால் வர முடியல, அவர் வந்து வேலை வச்சு போயிட்டார். ஸோ நம்மகிட்ட இப்போ வண்டி இல்லை, அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க திங்க் பண்ணுறதா அதை பார்த்து செக் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஆன்லைன்லேயே ரெண்டல் கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் சர்ச் பண்ணும்பொழுது பார்த்தேன் அந்த காரை பற்றி, அதை கொஞ்சம் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என்னென்னா அந்த ரெண்டல் கார் அந்த அப்ளிகேஷன் பேர் வந்து கெட்கோ. ஸோ நம்ம எப்போ வேணாலும் வந்து கார் புக் பண்ணிக்கலாம். அது அந்த கார் வந்து எப்பயுமே ஸ்டாண்ட்பையில் நியர்பை கார் பார்க் லாட்டில் இருக்கும், நம்ம போயிட்டே போனால் புக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம அந்த கார் மாதிரி தான் இருக்கோம், இப்போ அந்த காரை பார்ப்போம், வியூ பார்ப்போம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. இதுதான் அந்த கார். $3 இவங்க பே பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நார்மல் ஹவுஸில் $6, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீக் ஹவுஸில் வந்து $9 வண்டி எடுக்கணும். ஸோ பேசியாக ஐ திங்க் ஒர்க் தான் நினைக்கிறேன், ட்ரை பண்ணல, யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, ஆக்சுவலாக அதை புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் இயர்லி மார்னிங் 4:30 புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் முன்னாடியே கூட நம்ம அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் இங்கே கனெக்ட் டு கார்னு வந்தால், ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக கொஞ்சம் தள்ளி வந்து ட்ரை பண்ணோம், பட் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆப் பண்ணால் தான் கனெக்ட் ஆகும் கூட. ஸோ ஃப்ரெண்டு ட்ரை பண்ணிருக்கா கூட. இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு, செக் பண்ணோம் ஃப்ளாட் லைட். ஸோ அப்புறமா நம்ம ஆக்சுவலாக நம்ம எடுக்கிறது ரைட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக ஏதோ டேமேஜஸ் இருக்கா அப்படின்ட்டு. நம்ம பெட்டர் ஏன்னா செக் பண்ணிட்டு அப்புறம் டேமேஜ் வந்து இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம் நம்ம ரீமார்க்ஸில், இல்லைனா அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஏதோ டேமேஜ் பண்ணலாம் ரெக்கார்டில் வந்துடும். ஸோ பெட்டர் நம்ம வந்து ரெண்டலுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு ஏதாவது டேமேஜஸ் இருந்ததுன்னா அப்டேட் பண்ணிடணும் உடனே அந்த அப்ளிகேஷன் மூலமாக. ஸோ அதனால் நம்ம மேலே எதுவும் தப்பு வராது. ஸோ நம்ம ரைடு போகும்போது நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் அதை பற்றி. ஸோ அதான் போயிட்டு இருந்தேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நாங்கள் கனெக்ட் பண்ணி கார் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக உள்ளே பார்த்தோம், பேக் சைடு வந்து ஒரு சின்ன கவர் இருந்தது, மேபி லாஸ்ட் டைம் ரைடு போனவங்க விட்டு போயிடலாம் வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் அதை, இல்லைன்னா நமக்கு பிரச்சனை வந்து அவங்க சால்வ் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட் நம்ம ஃபோட்டோ எடுத்து நம்ம அந்த அப்ளிகேஷன்லேயே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி ஒரு கவர் இருக்குது பிஃபோர் ரைடு அப்படின்ட்டு. ஸோ அதான் ஃபோட்டோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுத்து அந்த அப்ளிகேஷன்லேயே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதே போல் காரில் வந்து எதாவது டேமேஜஸ் ஸ்க்ராச்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் செக் பண்ணிடுவோம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ ஃப்ரெண்டு செக் பண்ணிருக்காங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த கவர் இருக்குன்ட்டு. ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே வந்து யாரோ பேக்கில் விட்டு போயிட்டாங்க கேரி பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு
போட்டு நம்ம அப்டேட் பண்ணிடணும் கார் எடுக்கிறது முன்னாடி. இதே மாதிரி தான் எதாவது ஸ்க்ராட்ச் இருந்தாலும் அது முன்னாடியே அப்டேட் பண்ணிடணும். ஸோ இப்போ வெளியில் பார்த்தாச்சு, இப்போ வந்து உள்ளே போயிட்டு நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ உள்ளே போயாச்சு, உள்ள செக் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ வந்து நான் ஒன்று ஒன்று செக் பண்ணேன், எங்கேயாவது டென்ட் இருக்கா, காருக்குள்ளே ஏதாவது மறந்துட்டிங்களா, ஒன்று ஒன்று செக் பண்ணேன். அப்புறம் வந்து ஒன்றுமே இல்லை. சாரி சாரி ஸ்டாப் பண்ண, நீ பேசுகிற லாங்குவேஜ் புரியாது தமிழ் நானே சொல்கிறேன். அப்போ ஆந்திரா அப்படி தான் பேசுவார், ஒன்றும் இல்லை. இப்போ உள்ளே போயாச்சு, இப்போ செக் பண்ணுறாரு அவர் ஏதாவது டேமேஜஸ் ஸ்க்ராச்சஸ் உள்ள லைட் ஆன் பண்ணிட்டார். லாக்கு ஓப்பன் பண்ணி பாரு, ஏதாவது உள்ள இருக்கா இல்லையான்ட்டு. அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோமா தெரியுது. ஸோ இதுதான், ஸோ பார்த்தோம்னா அந்த கவர் பின்னாடி இருக்குது. அது பட் என்னன்னு தெரியல, நம்ம தொடவனா இருக்கும் சேஃப் நம்ம தான் முக்கியம். செக் பண்ணிருக்காரு, பார்த்தீங்கன்னா செக் பண்ணியாச்சு எல்லாமே. ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணுறாப்புல, ஸ்டார்ட் பண்ணி போகிறாப்புல. ஓகே, ஐத்தையும் எர்த்தையும் ஓகே, ரைடு கிளம்பலாம் நினைக்கிறேன். சரி, அப்படியே ட்ரை பண்ணிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே என்ன என்ன சொல்கிறேன். சரிங்களா, இது ஒரு நல்ல ஐடியா தானே, யூஸ்ஃபுல் தானே நம்மளை மாதிரி ஆளுக்கெலாம். நம்ம நம்ம ஓன் கார் வச்சுருக்க மாட்டோம், சடனாக எங்கேயாவது ட்ரிப் போகணும் இல்லை வந்து எங்கேயாவது பிக்கப் பண்ணணும் யாரையாவது அப்படின்னா இந்த மாதிரி கார் ஒர்த் தானே. சரி, அர்த்தியும் ஓகே, நார்மல் தான் ட்ரை பண்ணுற டிக்கெட்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு. திங்ஸ் பி ஓகே, எவ்ரி திங். ஸோ எடுத்தாச்சு இப்போ. ஸோ வி கேன் கோ ரைட் நவ். ஓகே, ட்ராவல் பண்ணிட்டு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே அன்பா, ஒரு வழியாக வண்டி எடுத்தாச்சு, எடுத்து வந்து அப்படியே வெளியில் வந்தாச்சு, போயிட்டு இருக்கோம். ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு, ஸ்டார்டிங் ஓகே, எல்லாருக்கு போயிட்டுருக்கோம். அப்படியே சரிங்க பின்னாடி டீசல்லாம் எதுவும் இப்போ நம்ம போடணுங்கிற அவசியம் இல்லை, ஆல்ரெடி அவன் ஃபில் பண்ணி டாப்அப் பண்ணி வச்சிட்றாங்க. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே கெட் அண்ட் கோ தான், ரிஜிஸ்டர் பண்ணி புக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஸோ ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ரைடெல்லாம் முடிச்சுட்டு எப்படி இருந்து நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா அன்பா? ஆக்சுவலாக இந்த காருக்கு வந்து கீழாம் இல்லை, அந்த அப்ளிகேஷனில் தான் லாக் பண்ணோம், அன்லாக் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அன்லாக்ல இருக்குது, இப்போ டோர் வந்து ஓப்பன் பண்ணலாம், ஸோ க்ளோஸ் பண்ணலாம். இப்போ லாக் பண்ணுறது தான் இதிலே ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ லாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னால் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதே ப்ரொசீஜர் மூலமாக இந்த அன்லாக்கும் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கழிச்சு, ஸோ ஈஸியாக பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி. ஒரு வழியாக வந்து ட்ரிப்பை முடிச்சுட்டாங்க, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் போயிட்டு வந்திருப்போம். இப்போ இங்கேருந்து ஏர்போர்ட் போனோம், ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்து திரும்ப வீட்டுக்கு விட்டுட்டு வீட்டிலேருந்து இங்கே வந்துட்டோம். இப்போ ஸோ ஃபைனலாக வந்து வந்தாச்சு, இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவரில் போய் விட்டுருவோம். ஸோ சோஃபார் வந்து இப்போ நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு வண்டி, 150 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது.
ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வண்டியை ஃபியூச்சரில் எடுத்து ஓட்டுறது. லைசன்ஸ் வச்சுருக்கோம், கண்டிப்பாக எடுத்து ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ளிகேஷன் இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கிங்க. பெருசாக ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒன்றும் கேட்காது, சிங்க் பாஸ் இருந்தால் ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட மேனுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். பண்ணிங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும், லைசன்ஸ் நம்பரு, நம்ம அட்ரஸ், உங்கள் நேமு, உங்கள் ஃபின் நம்பர் அப்படி தான் கேட்கும். ஸோ ஈஸியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் லைசன்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? எங்களுக்கு நல்லா இருந்தது இந்த ட்ரிப்பு. ஓகே, பாய். அவ்வளோதான், இந்த ட்ரிப்பு போயிட்டு வந்தாச்சு. இப்போ என்னோடய ஃப்ரெண்டை வந்து ட்ரிப்பை முடிக்க போகிறாரு, நான் என்னை ட்ராப் பண்ணிட்டாரு, அவர் இப்போ அவரோட ரூம் போகிறார் இப்போ. ஓகேலா, பாய்லா. ஸோ போயிட்டு எங்கே எடுத்தோமோ அங்கேயே நிறுத்திட்டு எண்டு ட்ரிப் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுவார். பார்த்தீங்கன்னா வண்டி எங்கே எடுத்தோமோ அங்கேயும் நிறுத்தியாச்சு. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.